வணக்கம். மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு விகாரி வருட ராசி பலன்கள் பார்க்கலாம். விகாரி வருடம் பிறக்கும் பொழுதே ராசிநாதன் சனி விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு. அவரோடு குருவும் கேதுவும் இணைஞ்சிருக்கிறாங்க. அதனால சுப விரயங்கள் அதிகரிக்கும் வருடமா இந்த வருடத்தை கருதலாம். புத்திரகாரகன் குரு விரயஸ்தானத்தில் தனது சொந்த வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி செலவிடும் சூழ்நிலை அதிகரிக்கும். ஆறில் ராகு இருக்கிறதும் அதை குரு பார்ப்பதும் சிறப்பானதாகும். அதனால அஷ்டலட்சுமி யோகம் உங்களுக்கு செயல்பட போகுது. எதிர்பார்த்த தொகை உங்களுக்கு எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். வருட தொடக்க நாளில் சப்தமஸ்தானாதிபதி சந்திரன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. அதனால கல்யாண கனவுகள் நனவாகும் ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. திருமணம் பேசுறவங்களுக்கு சர்ப்பதோஷம் இருக்கா, செவ்வாய் தோஷம் இருக்கா, ஏழில் சனி இருக்கிறாரா, இல்லைனா சனி செவ்வாய் பார்வை, இல்லைனா சேர்க்கை இருக்கா அப்படிங்கிறத அலசி ஆராய்ந்து பார்த்து பொருத்தம் பார்க்கறது நல்லது. அதே மாதிரி சனி செவ்வாய் பார்வை காலம்னு பார்த்தீங்கன்னா 14/4/2019 23/6/2019 வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக இருக்கும். கட்டிய மனையால் தொல்லை, கடமையில் தொய்வு ஏற்படும், ஒட்டி உறவாடிய நண்பர்கள் உங்களை விட்டு விலகுவாங்க. மனமாற்றங்களில் ஆர்வம், ஊர் மாற்றங்களில் ஆர்வம், சகோதர சச்சரவுகள் போன்றவற்றை சந்திக்கும் நேரம் இது. தாய்வழி ஆதரவு குறையும். இடம் பூமியால் சில சிக்கல்கள் உருவாகலாம். அதே மாதிரி பத்திரப்பதிவில் பிரச்சனை, பிறரை விமர்சிப்பதிலும் தொல்லைகள் ஏற்படலாம். உங்களுக்கு சனி பகவானோட இது பார்த்தீங்கன்னா ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12 இடத்துல தான் இருக்கிறாரு. விரயச்சனையாக உலா வர்றாரு. இடையில 8/5/2019 3/9/2019 வரைக்கும் தனுசு ராசியில் வக்ரம் பெறுறாரு. சனியின் பார்வை 2/4/9 ஆகிய இடங்களில் பதியுது. உங்கள் ராசிநாதனாகவும் தனாதிபதியாகவும் இருக்கிற சனி பகவான் உங்களுக்குரிய பலன்களை தான் வழங்குவார். இந்த காலத்தில் செலவுகள் கூடுதலாக இருக்கும். சிறு சிறு பிரச்சனைகளை வளரவிடாமல் பார்த்து கொள்வது நல்லது. குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்கள் என்னதான் பாடுபட்டு காரியங்களை முடித்து கொடுத்தாலும் அவர்கள் நன்றி காட்ட மாட்டாங்க. சனியின் வக்ர காலத்தில் கவனம் தேவை. உங்கள் ராசிக்கு 6 இடத்தில் ராகுவும் 12 இடத்துல கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க. சாயா கிரகங்கள்னு வர்ணிக்கப்படுற அந்த கிரகங்கள் இருக்கும் இடத்தையும் அந்த இடத்திற்கு அதிபதியையும் பொறுத்து பலன்கள் அமையும். குறிப்பாக கேதுவோடு கூடியிருக்கும் குரு ராகுவை பார்க்குறாரு. அதனால தோஷங்கள் அனைத்தும் அகன்று யோகங்கள் உங்களுக்கு வரப்போகுது. தேக நலனில் தெளிவு பிறக்கும். செல்வ நிலை ஒருபடி உயரும். வேகமாக சில காரியங்கள் முடிவடையலாம். வேற்று மனிதர்களின் ஒத்துழைப்போடு நீங்கள் செய்யும் கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த ஆண்டு குடும்ப சுமை கூடுதலாகத்தான் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்களில் நிதானம் தேவை. விரயஸ்தானத்தில் 3 கிரகங்கள் இருக்கிறதுனால எதை செஞ்சாலும் யோசித்து செய்கிறது நல்லது. குடும்ப உறுப்பினர்களை கலந்து ஆலோசித்து செஞ்சீங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படாது. கணவன் மனைவிக்கு நெருக்கம் அதிகரிக்கும். அப்படின்னாலும் கருத்து வேறுபாடுகளும் அதிகரிக்கும் காலம் இது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது தான் நல்லது. புகுந்த வீட்டிற்கு பெருமை சேர்க்கும் விதம் நடந்து கொள்வது நல்லது. தாய்வழி ஆதரவு திருப்தி தரும். சகோதர வர்க்கத்தினரில் ஒரு சிலர் மட்டுமே உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. பக்கத்து வீட்டாரின் பகை ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. பணிபுரியும் பெண்களுக்கு இடமாற்றங்கள் எளிதில் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்குரிய சலுகைகளை வழங்குவாங்க. வாகன மாற்றம் செய்வது நல்லது. குலதெய்வ வழிபாடும் குரு சனி ராகு கேதுக்களின் வழிபாடும் கூடுதல் நன்மையை கொடுக்கும். வெள்ளிக்கிழமை தோறும் விநாயகர் கவசம் பாடி சர்ப்ப விநாயகரை வழிபடுவது நல்லது. சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகர் பெருமானை வழிபட்டால் சங்கடங்கள் தீரும், சந்தோஷங்கள் சேரும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.